அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபியாவதற்கு முன் என்கின்ற இந்த தொடரின் கீழ் இன்று நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறு வயதிலிருந்து எப்படியெல்லாம் பாதுகாத்தான், ஜாஹிலியா காலத்தின் கலாச்சாரங்களில் சிறிதும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈடுபடுத்தியதே கிடையாது. அப்படி அல்லாஹு தஆலா பாதுகாத்த இடங்களில் நிறைய இடங்கள் இருக்கிறது. அதில் ஒரு ஆறை மட்டும் இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். முதலாவதாக அசீரத்து நபவியா என்கின்ற நூலில் இந்த சம்பவம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், நான் சிறுவயதாக இருக்கின்ற பொழுது என்னுடைய தோழர்களுடன் விளையாடு கொண்டிருப்பேன். அப்பொழுது அந்த தோழர்கள் எல்லாம் என்ன செய்வார்கள் என்றால், தங்களுடைய கீழ் ஆடையை கலட்டி தங்களுடைய தோளில் வைத்து ஒரு கல்லை தூக்கி அதில் வைத்து கொண்டு செல்வார்கள். அதாவது அந்த கல் கீழே விழாமல் இருப்பதற்காகவும் வழி தெரியாமல் இருப்பதற்காக வேண்டியும் அந்த கல்லை அந்த துணிக்கு மேல் வைத்து செல்வார்கள். இது அவர்கள் விளையாடும் ஒரு விளையாட்டு. அந்த விளையாட்டை நானும் கலந்து கொண்டேன். நானும் கீழாடையை கலட்டி என் தோளை மீது வைத்து அந்த கல்லையை மேலே வைத்துக் கொண்டு சென்றேன். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இது லகமணி லாகிமுன் லக்மதன் ஷதீதா. அப்பொழுது ஒரு நபர் என்னை ஓங்கி அடித்தார், மிகவும் கடுமையான ஒரு அடி. நான் திரும்பி பார்த்தேன், யாரும் கிடையாது. ஆனால் சப்தம் மட்டும் வந்தது, சுத்த அலைக இசார, உன்னுடைய கீழாடையை அணிந்து கொள்வீராக என்பதாக எனக்கு அந்த குரல் கேட்டது. உடனே நான் கல்லை தூக்கி போட்டுவிட்டு என் கீழாடை அணிந்து கொண்டேன். அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சும்மா ஜஅல்தோ அன்குல் ஹிஜாரத்தை அலா ரக்பதி. அதற்கு பிறகு கல்லை சுமந்து கொண்டு நான் சென்றேன். அலைய இசாரி மிம்பைனி அஸ்ஹாபி, என் தோழர்கள் எல்லாம் நிர்வாணமாக விளையாடி கொண்டிருந்தார்கள், நான் மட்டும் கீழாடை அணிந்திருந்தேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இதே போன்ற ஒரு சம்பவம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையில் இரண்டாவது ஒரு முறை நடக்கிறது. அது காபத்துல்லாவை கட்டுகின்ற பொழுது ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த சம்பவத்தை கூறுகிறார்கள். இவர்களுக்கு இவர்களுடைய தந்தை அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அதாவது நானும் என் சகோதரன் மகன் முகம்மதும் கல்லை எடுத்து செல்வதற்காக வேண்டி சென்றோம். காபாவை கட்டி கொண்டிருக்கிறார்கள், கல்லை எடுத்து வருவதற்காக வேண்டி நானும் முகம்மதும் சென்றிருந்தோம். கல்லை எடுத்து கொண்டு வருகின்ற பொழுது நான் முகம்மதிடம் கூறினேன், முகம்மதே நீ உன்னுடைய கீழாடையை கலட்டிக்கொள், அதை எடுத்து உன் தோளில் வைத்துக் கொண்டால் இந்த கல்லையும் தூக்கி நீ அதை வைத்துக் கொள்ளலாம், வழி தெரியாது என்பதாக நான் கூறினேன். அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஃபைதா தனவுனா மினன்னாஸ், மக்களிடம் நாம் செல்கின்ற பொழுது லவிஸ்னா உஸ்ரனா, நாம் மீண்டும் அந்த கீழாடையை அணிந்து கொள்ளலாம், அது வரைக்கும் நம் கீழாடையை கலட்டி கொண்டே அந்த கல்லை மேலே தூக்கி கொண்டு செல்லலாம் என்பதாக அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த கீழாடையை கலட்டலாம் என்று முயல்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா அவர்களுக்கு மயக்கத்தை கொடுத்து விட்டான். அந்த கல்லை வைத்தவாறே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மயக்கம் போட்டு கீழே விழுகிறார்கள். ஓடி வந்து அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிடிக்கிறார்கள், என் சகோதரின் மகனே உனக்கு என்ன ஆயிற்று, ஏன் திடீரென்று மயக்கம் போற்றாய் என்பதாக கேட்கிறார்கள். அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, நுஹீது அன் அம்ஷி குரியானன், நான் நிர்வாணமாக நடப்பதற்கு தடை செய்யப்பட்டுள்ளேன், அவ்வாறு நான் நடக்கக்கூடாது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அதற்கு பிறகு ஆடை கலந்திருந்த அந்த இடத்தை அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சரி செய்து விடுகிறார்கள். இரண்டாவது முறையாக அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாத்த தருணம். ஏனென்றால் அன்றைய காலத்தில் ஜாஹிலியா காலத்தில் மிகவும் சர்வசாதாரணமாக நிர்வாணமாக நடப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தன்னை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்துவிடக்கூடாது என்பதற்காக அல்லாஹு தஆலா அவர்களை பாதுகாத்தார். மூன்றாவதாக ஒன்று நடந்தது, இது அவர்களின் உணவு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அன்றைய காலத்தில் அரபுகள் எல்லாம் அல்லாஹ் பெயர் அறுக்கப்பட்டதையும் சாப்பிடுவார்கள், சிலைகளுக்காக அறுக்கப்பட்ட அந்த கறியையும் சாப்பிடுவார்கள். அப்படி ஒரு சூழ்நிலையிலிருந்து அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாத்தான். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம் ஒரு நாள் ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல் என்கின்ற நபரை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். இந்த நபர் எப்படிப்பட்டவர் என்றால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தீனை பின்பற்றக்கூடிய நபர். இவர் தினந்தோறும் கூறிக்கொண்டே இருப்பார், இந்த மக்காவிலேயே என்னை தவிர்த்து மற்ற அனைவரும் தவறு செய்து கொண்டிருக்கிறீர்கள், நான் மட்டும்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தீனின் பிரகாரம் வாழ்கிறேன், தூங்குகிறேன், மீண்டும் விழிக்கிறேன், என்னை தவிர்த்து அனைவருமே தவறு செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதாக கூறுவார்கள். அது மட்டுமில்லை, யுஈபு குல்லமா ஜுபிஹ லிகைரில்லாஹ், அல்லாஹ்வின் பெயர் கூறப்படாமல் அறுக்கப்படுகின்ற பிராணியை திட்டிக் கொண்டே இருப்பார், அதை சாப்பிட மாட்டார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இவரின் செயல் பிடித்து போன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களும் அவ்வாறுதான், அல்லாஹ்வின் பெயரை தவிர்த்து வேறு எதற்கு அதுக்கு அறுக்கப்பட்டாலும் சாப்பிட மாட்டார்கள். கூறுகிறார்கள், ஃபமா ஜிப்து ஷைஅன் துபிஹ அலன் நுஸ்பி, அல்லாஹ்வின் பெயர் இல்லாமல் அறுக்கப்படுகின்ற பிராணியை நான் சுவைத்ததே கிடையாது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இது மூன்றாவது அல்லாஹு தஆலா நபிகளாரை பாதுகாத்த இடம். நான்காவதாக
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், நான் சிறு வயதில் இரண்டே இரண்டு இடங்களில் மட்டும் ஒரு தவறு செய்ய வேண்டும் என்று ஆசை வந்தது, ஆனால் அந்த தவறை செய்ய விடாமல் அல்லாஹு தரனை பாதுகாத்து விட்டான். அது என்ன இரண்டு இடங்கள் என்றால், ஒரு நாள் நானும் என் தோழர்களும் ஆட்டை மேய்த்து கொண்டு மக்காவிற்கு வெளியே சென்றோம். அப்பொழுது மக்காவிற்குள்ளே இருந்து இசைக்கருவிகளின் சத்தம் கேட்டது. அதை கேட்க வேண்டும் என்று ஆசை வந்தது. அதனால் என் தோழர்களிடம், என் ஆடுகளை பார்த்து கொள்ளுங்கள், நான் மக்காவிற்குள் சென்று அந்த விழாவில் கலந்து கொள்ளப் போகிறேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளே வருகிறார்கள். மக்காவில் நுழைந்து முதல் வீட்டை கடக்கின்ற பொழுது அந்த வீட்டாரிடம் கேட்கிறார், என்ன ஒரே சத்தமாக இருக்குது, என்ன விஷயம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். அதற்கு அந்த வீட்டார் கூறினார், யாரோ இருவருக்கு கல்யாணம் நடக்கிறது, அதனால் அந்த கல்யாணத்தில் இசை கச்சேரிகள் வைத்துள்ளார்கள் என்பதாக அந்த நபர் கூறுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கச்சேரியில் கலந்து அதை கவனிக்கலாம் என்று போகின்ற பொழுது அல்லாஹு தஆலா அவர்களுக்கு தூக்கத்தை கொடுத்து விட்டான். அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரியன் உதிக்கின்ற பொழுதுதான் கண் விழித்தார்கள். ஓடோடி சென்று தன்னுடைய சகாக்களிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்த விஷயத்தை கூறுகிறார்கள், எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை என்பதாக கூறிவிட்டார்கள். அன்றைய இரவு மீண்டும் அதே இசை கச்சேரி சப்தம் கேட்கிறது, ஆடுகளை பார்த்துக் கொள்கிறேன் என்பதாக சொல்லிவிட்டு மீண்டும் மக்காவிற்குள் செல்கிறார்கள். அதே கச்சேரியில் அமர்கிறார்கள். அல்லாஹு தஆலா தூக்கத்தை கொடுத்து விட்டான். மறுநாள் சூரியன் உதிக்கின்ற பொழுதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண் விழிக்கிறார்கள். அன்று என்ன நடந்தது என்பதே அவர்களுக்கு தெரியாது. அதற்கு பிறகு இருக்கிற வேறு எந்த கெட்ட சிந்தனையும் ஏற்பட்டதே கிடையாது. அந்த இரண்டு தான், அதையும் அல்லாஹு தஆலா நான் செய்ய விடாமல் என்னை பாதுகாத்து விட்டான் என்பதாக கூறுகிறார்கள். அடுத்ததாக ஐந்தாவது நடந்த அல்லாஹு தஆலா பாதுகாத்த ஒரு இடம், ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் சிறு வயதில் சிலை வணங்கியிருக்கிறீர்களா என்பதாக கேட்கிறார்கள். இல்லை, நான் சிலை வணங்கியதே கிடையாது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். மீண்டும் கேட்கிறார்கள், நீங்கள் மது குடித்துள்ளீர்களா என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், லா, நான் குடித்ததே கிடையாது. ஒமா குண்டு அதிரி மல் கிதாபு வலல் ஈமான், அதாவது ஈமானும் வேதமும் கொடுக்கப்படாமலேயே அதெல்லாம் தவறு என்பதாக நான் நினைத்து கொண்டேன், அவரை யாவற்றையும் நான் செய்யவே இல்லை என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டார்கள். இது ஐந்தாவதாக அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா நபிகளாரை பாதுகாத்த இடம். ஆறாவதாக உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், அபு தாலிப் அவர்கள் ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முஷ்ரிக்கீன்களின் விழாவில் கலந்து கொள்வதற்காக வேண்டி அழைத்து செல்கலாம் என்றாக முடிவெடுக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் வரமாட்டேன் என்பதாக மறுத்துவிட்டார்கள். நபிகளார் கூறுகிறார்கள், அப்பொழுதுதான் நான் பார்த்தேன் அபு தாலிப் அவர்கள் என்னுடைய பெரிய தந்தை என் மீது கோபமாக இருக்கிறார்கள் என்பதாக. அதுக்கு முன்னால் அதற்கு பின்னால் எப்பொழுதும் என் மீது கோபப்பட்டதே கிடையாது. அன்று நான் மறுத்ததால் என் மீது மிகவும் கோபமாக இருந்தார்கள் என்பதாக கூறுகிறார்கள். அபு தாலிப் அவர்கள் விட்டுவிட்டு சென்று விட்டார்கள். அதற்கு பிறகு அபு தாலிப் அவர்களின் சகோதரிகள், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாமி முறை, அவர்களெல்லாம் வந்து கேட்கிறார்கள், முகம்மது, நீ மட்டும் என் தனியாக இருக்கிறாய், எங்களுடன் வா, நீயும் சந்தோஷமாக இரு என்பதாக மிகவும் வற்புறுத்தி கேட்டதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சென்று விட்டார்கள். ஆனால் அந்த விழாவில் கலந்து கொண்ட பொழுது அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணாமலாக்கி விட்டார். அதற்கு பிறகு மிகவும் பயந்தவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மாமிகளிடம் ஓடி வருகிறார்கள். ஓடி வந்தவுடன் அவர்களுடைய மாமிகளில் ஒருவர் கேட்கிறார், மா தஹாக்க, ரொம்ப பயந்தமாக தெரிந்தது, என்ன ஆச்சு என்பதாக கேட்கிறார்கள். அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எனக்கு ஏதோ ஆகிவிட்டது, யாரோ என்னை தீண்டி விட்டார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அதற்கு அந்த மாமி அவர்கள் கூறினார்கள், அல்லாஹு தஆலா உங்களை கேவலப்படுத்த மாட்டான், நிச்சயமாக நீங்கள் நற்குணத்தில் இருக்கிறீர்கள், அப்படிப்பட்ட உங்களே அல்லாஹு தஆலா சைத்தானை வைத்து சோதிக்கப் போகிறான் என்பதாக சொல்லிவிட்டார்கள். மேலும் கேட்டார்கள், வமா ரஹைத, அப்படி பயப்படுற அளவுக்கு என்ன நீங்கள் பார்த்தீங்க என்பதாக அந்த மாமி அவர்கள் கேட்கிறார்கள். அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், குல்லமா தனௌதி சனமம் மின்ஹா, இங்கே உள்ள சிலைகளிடம் என்னை நீங்கள் அழைத்து செல்லுகின்ற பொழுதெல்லாம் உங்களுக்கு பின்னால் ஒரு நபர் இருந்தார், அந்த நபர் பார்ப்பதற்கு மிகவும் வெண்மை நிறத்தில் இருந்தார், ஒவ்வொரு முறையும் என்னை நீங்கள் அழைத்து செல்கின்ற பொழுது அந்த நபர், யா முஹம்மது லா தமஸ்ஸஹு, அந்த சிலையை மட்டும் தொட்டுவிடாதே முகம்மது என்பதாக உங்களுக்கு பின்னால் நின்று கூறிக்கொண்டே இருந்தார், அதுதான் என் பயத்திற்கான காரணம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். உம்மு ஐமன் அவர்கள் கூறுகிறார்கள், ஃபமா ஆத இலா ஈதில்லஹு, அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு முஸ்லிகீன்களின் திருவிழாவிலும் கலந்து கொண்டதே கிடையாது என்பதாக கூறுகிறார்கள். ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சின்ன சின்ன விஷயத்திலும் கூட மாற்று மதத்தின் கலாச்சாரத்தில் ஈடுபட வைத்ததே கிடையாது சிறு வயதில் இருந்தே. அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா அவர்களை முழுக்க முழுக்க நற்குணத்திலே படைத்தான். அவர்களை குறை கண்களோடு யாரும் பார்த்து விடாதபடி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பாதுகாத்தான். இந்த சம்பவங்கள் அனைத்தும்
சுபுலுல் ஹுதா வர் ரஷாத் என்கின்ற நூலில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.